உலகின் ஒட்டுமொத்த நீதி நூல்களையும் ஒரே வார்த்தையில் மொழிபெயர்த்தால் அதன் பெயர் கொரோனா. ஆறறிவு மனிதனுக்கு ஒரு செல் கூட அற்ற நுண்ணுயிர் ஒன்று உபதேசம் செய்கிறது. மனித இனத்தின் மீதான இந்த எச்சரிக்கை மணி உலக அசரீரியாக ஒரு சேர ஒலிக்கிறது. தலைகணத்தின் உச்சத்தில் உலகினை ஆட்டி படைத்திட்ட வல்லரசுகளின் உச்சந்தலையில் இயற்கை கொடுத்த சம்மட்டி அடியுது. செவ்வாய் கிரகத்தில் புகுந்து வீடு கட்ட திட்டமிட்டவனின் நுரையீரலில் புகுந்து கூடு கட்டி கொண்டிருக்கிறது ஒரு சிறு கிருமி. கடவுள் துகள் கண்டுபிடித்தவனின் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்டி கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி ஒன்று. கிரீடத்தையும் பிச்சை பாத்திரத்தையும் தனது நோய் என்னும் துலாக்கோலில் சமமாக இடை போடுகிறது இந்த ஆச்சரிய கிருமி. பணம் பணம் என்று எதை பற்றியும் கவலைப்படாது ஓடியவனை பிணம் பிணமாய் சாலையில் சாய்த்திருக்கிறது இந்த அசாதாரண நோய். இயற்கைக்கு எதிராக தரிகட்டு ஓடிய மனித வர்க்கத்தின் சுயநல தேரின் அச்சாணியை புடுங்கி தீர்ப்பு எழுதி கொண்டிருக்கிறது தீய நோய் ஒன்று. இன்றும் அதே வானம், அதே சூரியன், அதே நிலா, அதே கடல், அதே காற்று, அதே மலை, ஆனால் மனிதன் நேற்று ஆடாத ஆட்டம் போட்டவன் இன்று அழுது புலம்புகிறான். நாளை கேள்விக்குறியே. இயற்கை மட்டுமே இங்கு மாறாதது. இந்த உலகம் இயற்கையுடையது. நாமெல்லாம் தற்காலிக ஒப்பந்தக்காரர்கள். இங்கு எதையுமே பங்கு போடவோ, பாகம் பிரிக்கவோ, பங்கம் விளைவிக்கவோ உரிமையற்றவர்கள். இதை பின்பற்றாததன் விளைவு அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று அழுது கொண்டிருக்கிறோம். விமானங்கள் அற்ற உச்சி வானம், கப்பல்கள் அற்ற நடுக்கடல், வாகனங்கள் அற்ற சாலை, புகை மண்டலமற்ற வாயு மண்டலம், தொலைவில் கேட்கும் பறவையின் ஒலி, காற்றோடு பேசும் இலைகளின் மொழி, இத்தனை சோகத்திலும் அனுபவித்திட எத்தனையோ இருக்கத்தான் செய்கிறது. இனி இந்த உலகத்தை இயற்கையிடம் ஒப்படைப்பதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. இயற்கையே விஞ்ஞானி, இயற்கையே ஆசான், இயற்கையே இறைவன். இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.